வணக்கம். இன்டர்நேஷனல் மியூசிக் யூனிவர்சிட்டியின் 24வது லெசனுக்கு உங்களை வரவேற்கும் நான் உங்கள் டாக்டர் தர்ஷனன். நாங்கள் ஸ்ருதியின் லயத்தின் உயர்ந்த படிநிலைகளை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கின்றோம். நாங்கள் எப்பொழுதுமே பேசுகிற மாதிரி ஸ்ருதி கீழிருந்து மேல் நோக்கி, மேலிருந்து கீழ் நோக்கி அசையும், லயம் பக்கவாட்டில் நிலத்துக்கு சமாந்திரமாக அசையும். ஆகவே ஸ்ருதியை பற்றி நாங்கள் அவ்வப்போது படித்து கொண்டு லயத்தை பற்றியும் மீதி நேரங்களிலே படித்து கொண்டிருக்கின்றோம். ஸ்ருதியும் லயமும் இரண்டுமே சூக்குமமானவை, சூட்சுமமானவை என்றால் மனதினால் உணரக்கூடியவையே தவிர ஐம்புலன்களினால் அறியப்படக்கூடியவை அல்ல. அப்படியான மனதினால் உணரக்கூடிய இசையை மனதினால் உணர்ந்து மட்டுமே பாடக்கூடிய இசையை, எப்படி இறைவன் மனதினால் மட்டும் உணரப்படக்கூடியவனோ, எப்படி விஞ்ஞானத்தினால் ஐம்புலன்களினால் நிரூபிக்கப்பட இறைவன் முடியாதவனோ, அதே போலத்தான் இந்த இசையும் இறைவனால் படைக்கப்பட்ட இசையும் அவரை போலவே உள்ளது. இறைவனால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு விடயங்களிலும் இறைவனை காணலாம் என்று சொல்வார்கள். அது என்ன என்று சொன்னால், இறைவன் படைச்சுவிட்ட எல்லாமே இறைவனாகவே இருக்கும். அப்போ பார்த்தீங்களென்றால் இசையும் இறைவன் தான். அப்போ இறைவனின் இயல்புகளை கொண்டிருக்கும் எல்லாம் அவனின் படைப்புகள். இதோ இயற்கையில் நிற்கின்ற இந்த பச்சை தாவரங்கள் கூட இறைவனின் அம்சங்கள், இறைவனைப் போலவே இருக்கும். நாங்களும் நீங்கள் எல்லோருமே இறைவனால் படைக்கப்பட்டதால் இறைவனைப் போலத்தான் பிறந்தோம். அதான் குழந்தையும் இறைவனும் ஒன்று என்று சொன்னார்கள். ஆனால் வளர்க்கப்படும் போது சூழலின், சுற்றாடலின் பாதிப்பினால் மனதிலே நஞ்சு கலக்கப்பட்டு இப்பொழுது வளர்ந்த பிறகு நாங்கள் இறைவனாக இருப்பதில்லை. இறைவனின் இயற்கையான படைப்பு நிலையிலிருந்து மாறிவிட்டுவோம், நிறைய மாறிவிட்டுள்ளோம், முன்னேறியுள்ளோம் என்று நாம் நினைப்போம். ஆனால் நாங்கள் நஞ்சூட்டப்பட்டு விட்டோம். இப்படி இறைவன் படைத்தது படைத்தபடியே இருந்தால் அது இறைவனாகவே இருக்கும். அவ்வாறானதொரு விஷயம்தான் இசை. இசையிலும் இன்று பல வகையாக நஞ்சு கலக்கப்பட்டு விட்டது என்றாலும் கூட அதற்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்ருதியும் லயமும் இன்னும் நஞ்சு கலக்கப்படவில்லை. அதாவது நஞ்சு கலத்தல் என்றால் என்ன என்றால், என்னுடையது உன்னுடையது, என்னுடைய இசை வடிவம் இது உன்னுடைய இசை வடிவம் இது, என்னுடைய மொழி இது அவருடைய மொழி அது என்று வேறு பிரிக்கக்கூடிய விடயங்கள் எல்லாமே மனிதனால் மாற்றியமைக்கப்பட்டவை, அதாவது நஞ்சு கலக்கப்பட்டவை என்று கலப்படம் செய்யப்பட்டவை. இறைவனின் படைப்பினுள் கலப்படம் செய்து மனிதன் இப்படி என்னுடையது உன்னுடையது என்று பிரித்து எடுக்கக்கூடிய விடயங்களை உருவாக்கி கொண்டான். அப்படி உருவாக்கி போட்டு என்னுடையது உயர்ந்தது அவருடையது தாழ்ந்தது என்று போராடுகின்றான். இதுதான் மனிதன் இந்த இறைவனின் படைப்புகளை சிதைத்த தன்மை. அப்படி சிதைக்கப்படாமல் இன்னும் இருக்கக்கூடியவை ஸ்ருதியும் லயமும். ஆனபடியால் தான் நாங்கள் எப்பொழுதும் ஸ்ருதியையும் லயத்தையும் நோக்கி, அதன் உயர்ந்த படிநிலைகளை நோக்கி, இறைவன் இயற்கையாக எமக்கு படைத்து தந்த இசையின் பரிமாணங்களை, உண்மையான இசையின் பரிமாணங்களை நோக்கி இன்டர்நேஷனல் மியூசிக் யூனிவர்சிட்டி உங்களை வளர்த்தெடுத்து கொண்டு சென்று கொண்டிருக்கின்றது. அதற்கு பின்னால் வந்த இந்த ராகம், தாளம், இவையெல்லாம் கர்நாடக இசையிலே இருக்கும் ராகங்களும் வேறு இசை முறைகளாகிய ஹிந்துஸ்தானி இசையோ அல்லது வெஸ்டர்ன் மியூசிக் மேலத்திய இசையில் இதுகளில் இருக்கிற ராகங்களும் ஒன்று அல்ல, கிட்டத்தட்ட ஒன்று. இதுக்கு அது சமமானது என்றெல்லாம் நாங்கள் ஒப்பிட்டு ஆராய்ந்தாலும் அதுதான் இது அல்ல. அப்போ அதை போல தாளங்களும், எல்லா இசை வகைகளில் இருக்கிற தாளங்களும் ஒன்று அல்ல. அப்போ இப்படி
இந்த வேறுபாடு வேறுபாடு என்று ஓடித்திரிபவன் மனிதன். ஒருமைக்குள்ளே பல பன்மையை காண்கின்றவன் மனிதன், பன்மைக்குள் ஒருமையை காண்கின்றவர் இறைவன். அப்போ நாங்கள் அந்த இறைவனின் படைப்பாகிய இன்னும் ஸ்ருதி லயம். ஸ்ருதி லயம் ரெண்டுமே உலகில் எந்த ஒரு இசை வகையிலும் ஒரே வகையாகத்தான் கையாளப்படுகின்றன, ஒரே வகையாகத்தான் அவற்றினுடைய பரிமாணங்கள் பார்க்கப்படுகின்றன. உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கின்ற எந்த எலக்ட்ரானிக் அல்லது மேனுவலான இசைக்கருவி கூட இந்த ஸ்ருதி லயம் என்கின்ற இரண்டை அடிப்படையாக கொண்டுதான் ஸ்ருதி கூட்டப்படுகின்றது அல்லது அதை செட் பண்ணுறது என்று சொல்கிறது. செட்டிங்ஸ் எல்லாமே ஸ்ருதி லயம் ரெண்டுமே அடிப்படையாக இருக்கும். உலகில் எந்த இசை முறையாக இருந்தாலும் சரி, அது கர்நாடிக் மியூசிக், ஹிந்துஸ்தானி மியூசிக், வெஸ்டர்ன் மியூசிக், ஆப்ரிக்கன் மியூசிக், ஃப்ரெஞ்ச் மியூசிக், ஜப்பனீஸ் மியூசிக் அண்டு எதுவாக இருந்தாலும் சரி, அது ரெண்டும் எங்களோட எல்லா அதாவது உலகளாவிய எல்லா இசை முறைகளின் இசை வடிவங்களின் பாடுற விதத்துக்குள்ளேயும் வாசிக்கின்ற விதத்துக்குள்ளேயும் மியூசிக் எக்யூப்மெண்ட்ஸை, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை சுருதி சேர்க்கின்ற டியூன் பண்ணுற விதத்திலையும் சரி, இவை எல்லாமே ஒன்றாகவே தான் இருக்கும். அப்போ சுருதி சேர்க்கின்ற விதத்தில் ஒன்றாக இருக்கும் என்று நான் சொன்னது என்னென்றால், ஸ்ருதி என்கின்ற விடயம் அங்கே எல்லாத்துக்கும் உண்டாகத்தான் இருக்கும். அதுக்காக அந்த ச ப இப்படியானதெல்லாம் டியூன் பண்ணேக்குள்ள இந்த சா அப்பா என்றெல்லாம் இந்த ஸ்வரங்களுக்கு பெயர் வைத்தவன் மனிதன். அப்போ அங்கே வேறுபாடுகள் இருக்கும். சாப்பா சாப்பா என்று பெயர் வைத்தார்கள் கர்நாடிக் மியூசிக்கில், சரி கமபத நீச அண்டு வெஸ்டர்ன் மியூசிக்கில் அவற்றுக்கு வேறு பெயர் வைத்தார்கள். இப்படி அவற்றிலே வேறுபாட்டை மனிதன் உருவாக்கிவிட்டான். இருந்தாலும் அந்த எல்லாவற்றுக்கும் உள்ளே இருக்கின்ற ஆதார ஸ்ருதி என்கின்ற ஸ்ருதியோடு சேர்ந்து பாடுறார் இல்லை என்று சொல்வார்கள். அந்த ஆதார ஸ்ருதியை இறைவன் வேறுபடுத்தி வைக்கவில்லை. அது உலக இசை முறைகளுக்கு எல்லாமே எல்லா எக்யூப்மெண்ட்ஸை ஸ்ருதி சேர்க்கிற போது எல்லாமே ஒரே மாதிரி தான் ஸ்ருதி சேர்க்கப்படுகின்றது. ரைட் என்று நாங்கள் தொடர்ந்தும் இந்த தாள எண்ணிக்கைகளை அதாவது லயத்தின் எண்ணிக்கைகளை, அப்போ அடிக்கடி நான் தாளம் தாளம் என்று சொல்வது ஏனென்றால் இந்த லயம் என்கின்ற வார்த்தை அடிக்கடி கர்நாடிக் மியூசிக்கில் பயன்படுத்தப்படுவதை விட தாளம் என்பதைத்தான் அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் பல இசை ஆசிரியர்களும் லயம் என்பதை தாளம் என்கின்ற சொல்லு கொண்டுதான் புரிந்து கொள்ளும் அளவுக்கு மனிதன் தான் கண்டுபிடித்த தாளத்தை, இறைவன் கண்டுபிடித்த லயத்தை நோக்கி பூசி ஒரு கோட்டிங்கை உருவாக்கி, உள்ளுக்கு லயம் இருக்கும் வெளியில் தாளத்தை வச்சு பூசி ஒரு கோட்டிங்கை உருவாக்கி, எப்படி கசப்பான மாத்திரையை சுற்றி ஒரு இனிப்பான சாக்லேட் கோட்டிங் இருக்குமோ அந்த சாக்லேட் கோட்டிங்கைத்தான் குழந்தை பிள்ளை பார்த்து ஆஹா சாக்லேட் நல்லா இருக்குமெண்டு ஆசையாக சாப்பிடுமோ, அப்படி மனிதன் வெளியிலே சாக்லேட் கோட்டிங்கை உருவாக்கி அதனைத்தான் வெளியிலே காட்டி காட்டி கொண்டிருக்கின்றான். புத்தகங்களில் வகுப்பில் படிப்பிக்கிற போது எல்லா விஷயங்களிலும் இந்த சாக்லேட் கோட்டிங் தான் கையாளப்படுகின்றது. அப்போ இப்படியான விஷயங்களை பார்க்கின்ற போது நாங்கள் என்று இந்த எண்ணிக்கைகளை பற்றி கருத்தில் எடுக்க போகின்றோம். அப்போ எல்லாமே எண்ணிக்கைகள் தான். இருந்தாலும் இந்த எண்ணிக்கைகளை எது எங்கெங்கே வச்சு நாங்கள் எண்ணுகிறோம் என்றதில் தான் எங்களோட விஷயமே தங்கியிருக்கு. அப்போ லயம் என்று பார்த்தாலே எல்லாமே எண்ணிக்கை தான், தாளம் என்றாலும் எண்ணிக்கை தான். இருந்தாலும் லயத்தை எண்ணுகின்ற போது நாங்கள் வேறு விதமாக எண்ணுவோம். அதற்கு மேலே தாளம் என்று வருகின்ற போது வேறு விஷயத்தை எண்ணுவோம், வேறு வேறு விடயங்களை எண்ணுவோம். அப்போ எண்ணிக்கை வந்து மனிதன் உருவாக்கினது ஒன்று ரெண்டு மூன்று. ஆனால் இப்போ ஒன்று ரெண்டு மூன்று பேர் வைக்காமல் அதுக்குள்ளே இப்போ இது எத்தனை கைதட்டு விளங்கி கொள்றதுக்கு மூன்று சொல்லித்தான் விளங்கி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அது மூன்றுன்றது எங்களுக்கு மூன்று சொல்லாமலே அது மூன்று தான்ன்றது மனிதருக்கு. இப்போ ஐந்து விரல், அப்போ
இதில் இருக்கிற விரலும் இதில் இருக்கிற விரலில் எது கூடன்னு கேட்டால் சமம் என்று சொல்ல முடியுதில்ல. அப்போ ரெண்டு மொண்டு தான். அப்போ அதுக்கு எண்ணிக்கை தேவையில்லை. இது மஞ்சள் இது மஞ்சள்னா ரெண்டு விரல்லையும் இருக்கிற விரல்களை என்ன மாதிரின்னு சொல்லுங்கன்னா ரெண்டும் ஒரே அளவு. இதுக்கு எண்ணிக்கை தேவையில்லை. ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுண்டு எண்ண வேண்டிய பார்வையில் தெரியும் ரெண்டு மொண்டு. அதுதான் இறைவனின் படைப்பு. இயற்கையான ஞானம் எங்களுக்கு இறைவனால் படைக்கப்பட்ட இயற்கையான ஞானம். அப்போ அதை மனிதன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு படித்து தான் என்ன வேணுமென்று இல்லை. மேத்ஸ் கிராஜுவேட் ஆகித்தான் கணிதத்தில் கிராஜுவேஷன் டிகிரி செய்து போட்டுத்தான் வந்து என்ன வேணுமென்று இல்லை. இன்ஜினியர் ஆகித்தான் என்ன வேணுமென்று இல்லை. அப்போ இப்படித்தான் இயற்கையாக எங்கள்கிட்ட இறைவனால் படைக்கப்பட்ட திறமைகளை கொண்டு நாங்கள் எண்ணி பழகப் போகின்றோம் லயத்தை. அப்போ லயத்தை எண்ணும்போது அது இறைவனின் படைப்பு. ஆனால் தாளத்தை எண்ணும்போது நாங்கள் மனிதனின் படைப்பை எண்ணுகிறோம். அதை பற்றி பிறகு பார்ப்போம். தொடர்ந்தும் நாங்கள் லயத்தை எண்ணும் முயற்சியில் ஈடுபடப் போகிறோம். அப்போ இந்த லயத்தை எண்ணும்போது அது வேறு வேறு வடிவங்களிலே பாட்டுக்குள்ளே சேர்ந்திருக்கும். சுவரமாக சேர்ந்திருக்கலாம், அல்லது ஒரு ஆஹார என்று சேர்ந்திருக்கலாம், அல்லது இ என்று சேர்ந்திருக்கலாம், அல்லது என்று சேர்ந்திருக்கலாம், அல்லது தாம் தரி தக்க ஜொன்னு தத்தீம் தத்தீம் திம்மித்த திம்மித்த கிட்ட என்று நடன ஜதிகளுக்குள்ளே சொல்லுவார்களே, அப்படி ஜதிகளாக அது சேர்ந்திருக்கலாம். அது என்னும் உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு விளங்குற மாதிரி என்று சொன்னால் பப்பம பனி பம பனி பம கமப இதுக்குள்ள ஒரு எண்ணிக்கை சேர்ந்திருக்கு. அதை எத்தனை என்று எண்ணி பார்க்கறது. அல்லது நாங்கள் தக்கிரதக்கத்தக்க தீம் தக்கிரதக்கத்தக்க தீம் அது இப்படி அதுக்குள்ளே இருக்கிற ஜதிகளுக்குள்ளேயும் எண்ணிக்கைகள் இருக்கும். அப்போ இது எல்லாம் இப்போ திடீரென்று எண்ண வழிக்கிட்டால் அது சுகமாக இருக்க வேண்டியில்லை. இலகுவான எண்ணிக்கைகளை எண்ணிக்கொண்டு இப்படி கம்ப்ளிகேட்டடாக இருக்கிற எண்ணிக்கைகளை நோக்கி அதையும் எண்ணும் திறமைகளை நோக்கி நாங்கள் நகருவோம். எப்படி என்றாலும் அவற்றை ஏன் எண்ணுறோம்? அப்போ இறைவனின் படைப்பென்றார் மனிதன் உருவாக்கிவிட்ட நம்பர்ஸ் வச்சு கொண்டு எண்ண வேணும் என்றார். இது என்ன இது என்றால் நாங்களே அந்த விஷயத்தை புரிந்து கொள்றதுக்கு இந்த ரெண்டும் சரி ரெண்டு முறை இளவு என்று புரிந்து கொள்றதுக்கு அஞ்சு விரலும் அஞ்சு விரலும் அப்போ அஞ்சுண்டு சொல்லாமலே ரெண்டு முறை மாதிரித்தான் என்று புரிந்து கொள்றதுக்கு எங்களுக்கு நம் எண்ணிக்கைகள் தேவையில்லை, நம்பர்ஸ் தேவையில்லை. இருந்தாலும் இன்னொரு ஆளுக்கு சொல்கிறதுக்கு அப்போ இப்போ நான் உங்களுக்கு படிப்பிக்கிறேன், உங்களுக்கு நான் சொல்ல வேணும். அப்போ அதுக்கு ஏதோ ஒரு மொழி ஊடகம் இங்கே தேவைப்படுது. அப்போ அதுதான் இந்த ஐந்து என்ற எண்ணிக்கை, ஃபைவ் என்ற எண்ணிக்கை. ஏனெண்டா மனிதன் தனக்குள்ளே கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு மொழி என்றதை உருவாக்கி விட்டுட்டான். மொழி என்றதை உருவாக்கி விட்டதினாலே உணர்வு என்கின்ற ஊடகத்தை மனிதன் மறந்து விட்டான். இப்போ மொழி இல்லாமலே உணர்வினால் அன்று இன்னொரு ஒரு பெரும் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு ஒரு பெரிய தேசத்துக்கு அப்பால் கூட உணர்வலைகளை அனுப்பி தொடர்பு கொண்டார்கள். அப்போ அதைவிட அப்படி அவ்வளவு தூரத்தில் இருக்கிறவர்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய தேவையும் இருந்ததில்லை. ஏனென்றால் ஒரு குடும்பத்தினர் ஒரு பெரிய காணிக்குள்ளே அங்கங்கே பிரித்து பிரித்து தங்களுக்கு என்ன எடுத்தெடுத்து அங்கேயே பிரித்து பிரித்து என்ற போதே அங்கே இறைவனின் படைப்பு மீறப்பட தொடங்கியது. அது வேறு. அப்போ எனக்கு பிரித்து எடுக்கிறதுல அப்போ இருந்தாலும் அந்த விரிவாக்கம் இறைவனின் படைப்பினை பழுதாக்கின தன்மை குறைவாக இருந்தது. ஒரு பெரிய காணி இருக்கும், அதை தங்கட எல்லா பிள்ளைகளுக்கும் பிரித்து பிரித்து அவன் அப்பா கொடுப்பார். அதுக்கு பிறகு எல்லாரும் தங்களுக்குள்ளே பிரித்து பிரித்து எடுத்துக்கொள்வார்கள். அப்போ ஒரு ஏரியா முழுதுமே பார்த்தா ஒரே ஆக்களாகவே இருப்பார்கள். அப்போ அவர்கள் போய் இன்னொரு ஆக்களோட தொடர்பு கொள்ள வேண்டிய தேவை அவர்களுக்கு இருக்காது. எல்லாமே அந்த ஏரியாவுக்குள்ளேயே அவர்களுக்கு மாமா மச்சான் சித்தப்பா தங்கச்சி இப்படி எல்லாருமே ஒரு ஆளுக்கு தேவையானதை மற்றவர்கள் செய்து கொடுத்தார்கள். ஒரு வெளியூரிலிருந்து பிரச்சனை மற்றவர்களான வந்தபோதும் எல்லாரும் சேர்ந்து நின்று பாதுகாத்தார்கள் தங்களினுடைய அந்த உறவினர்களை. அப்போ அதெல்லாம் மீறி போய்
இன்று எங்கெங்கெல்லாமோ நாங்கள் சிதறிவிட்டதினாலே இப்போ கடவுளின் படைப்பை நிறையவே மீறிவிட்டோம். அதுக்கு பிறகு இப்போ கம்யூனிகேஷனுக்கு எங்களுக்கு இந்த இன்டர்நெட்டு, டெலிஃபோன், அது இது கடிதம், இமெயில், வாட்ஸ்அப் எல்லாமே தேவைப்படுகின்றது. இப்போ மனிதனே இப்படி ஒரு நிலைமையை மாற்றிவிட்டு அதற்கு மேலதிகமாக மேலதிகமாக ஒவ்வொன்றையும் வளர்த்து கொண்டே செல்கின்றான். வளர்த்து மீன்ஸ் இறைவனின் படைப்பிலிருந்து நிறைய விலகி செல்லுகின்றான். அப்போ இப்போ இறைவனின் படைப்பிலிருந்து நாங்கள் நிறைய விலகி வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனாலே ஒரு கேள்விப்பட்டிருப்பீர்கள், ஒரு சுனாமி வரபோது, சுனாமி என்று சொன்னால் அது ஒரு தண்டர் ஸ்டோம் வரபோது, ஒரு பேரழிவு வரபோது, நிலநடுக்கம் வரபோது, எர்த்குவேக் அது வரபோது, அப்போ நாங்கள் எத்தனையோ கருவிகளை வைத்துக்கொண்டும் அரசாங்க திணைக்களங்கள் நிறைய அந்த கருவி இந்த கருவியெல்லாம் நிறைய பூட்டி வச்சு கொண்டு, வானிலை ஆராய்ச்சி மையம் இண்டெல்லாம் வைத்து, அதுக்கண்டு பிஹெச்டி ஹோல்டர் டாக்டரேட் செய்த ஒருவர் அதுக்கு தலைவராக இருந்து அதனை இயக்கி ஆராய்ச்சிகள் செய்து எல்லாம் உயர்ந்த விஞ்ஞான தொழில்நுட்ப உபகரணங்கள் மிக கூடிய செலவு எல்லாத்தையும் வச்சு கொண்டு சுனாமி வந்ததை கண்டுபிடிக்க முடியவில்லை. இருந்து நிறைய பேர் மக்களும் உடைமைகளும் அழிந்து போயின. அப்போ கன பேர் பாதி குடும்பம் இல்லாமல் போய் மீதி குடும்பம் அனாதரவாகியது. இப்படி மனிதன் ஒரு கெட்டித்தனம் இவ்வளவுதான். ஆனால் இறைவன் இயற்கையாக படைத்து விட்ட மாதிரியே இருக்கக்கூடிய, இயற்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இறைவனின் படைப்பினை மாற்றிக்கொள்ளாமல், விலகிக்கொள்ளாமல், அவன் படைப்பிலிருந்து படிக்கிறோம் படிக்கிறோம் என்று அறிவை தேடி ஓடாமல், இயற்கையாக இறைவன் படைத்துவிட்ட அந்த உணர்வினை நம்பி வாழுகின்ற பறவைகள், விலங்குகள், மீன்கள், இதெல்லாமே சுனாமி வருவதை முற்கூட்டியே உணர்ந்து கொண்டு வேறு பிரதேசங்களுக்கு மிக பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் பயணம் செய்து தப்பித்து கொண்டன என்று வரலாறு கூறும். ஹிஸ்டரியில் படித்து பார்க்கலாம். அதே சயின்ஸ் தான் சொல்லுது இதெல்லாத்தையும். எப்படி எங்களை வந்து நிறைய முன்னேற்றி வைத்திருக்கிறோம் என்று எங்களை பழுதாக்கி வைத்திருக்கிறோம் இறைவென்ற படைப்பிலிருந்து விலத்தி, அதே சயின்ஸ் தான் இப்போ நான் சொன்ன தகவலை உலகுக்கு அறிய தந்தது அந்த விஞ்ஞானம். அப்போ அந்த விஞ்ஞானத்தை நீங்கள் நம்புவீங்களாக இருந்தால் ரைட், அதையும் நம்ப வேண்டும். அப்போ பார்த்தீங்களா, ஏன் அந்த திறமை எங்களுக்கு இருக்கவில்லை? இறைவன் எங்களுக்கு அதை படைக்கவில்லையா? படைத்திருக்கிறார். ஆனால் நாங்கள் உள்நோக்கி பார்க்காமல், உள்நோக்கிய கல்வியை கற்காமல், வெளிநோக்கிய சிந்தனை, வெளிநோக்கிய கல்வி, மற்றவர்களை பார்த்து அவரை விட கூட படிக்கணும், மற்றவர்களை பார்த்து அவரை விட கூட உழைக்கணும், அவரை விட கூட புகழ் பெற வேணும், அவரை விட நல்ல புள்ளி என்று பேர் கேட்கணும், இதுவும் ஒரு விஷயமா போச்சு. இப்போ மற்றவரை விட நல்ல புள்ளி என்று பேர் கேட்கறதுக்காகவே ஓடி ஓடி உழைத்து தங்களினுடைய நேரத்தை வீணாக்குபவர்கள் பலர் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இப்படி எங்களினுடைய தேவைகளை பலவாறாக நாங்கள் திருப்தி செய்வதற்காக இறைவன் படைத்து விட்ட இயற்கையான திறமைகளை நாங்கள் மறந்துவிட்டு உள்நோக்கி சிந்திக்காமல் வெளிநோக்கி சிந்திப்பதினாலே இந்த உணர்வு எங்களுக்கு இப்போது வருவதில்லை. அந்த உணர்வு எங்களுக்கு இப்போ கிடைப்பதில்லை. அப்போ அந்த உணர்வை மறந்து நாங்கள் ஒரு சயின்ஸை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதால தான் மற்ற விலங்குகள் பிராணிகளுக்கு ஐந்தறிவு, ஓரறிவு, நாலறிவு, மூன்றறிவு என்றெல்லாம் ஒதுக்கிவிட்ட பறவைகள் பிராணிகளுக்கு இருக்கக்கூடிய சக்திகள் கூட எங்களுக்கு இல்லாமல் போயினேன். அவற்றிலே அவேர்னஸ் இல்லாமல் போச்சு, கவனம் இல்லாமல் போக. எப்படி ஒரு மனிதனுக்கு உடம்பு முழுக்க உருவமும் இருந்தது, எப்போ மனிதன் உடுப்பு போட தொடங்கினானோ அப்போ உருவமும் இல்லாமல் இல்லாமல் குறைந்து குறைந்து போய் இல்லாமல் போனது. இதில் எல்லாம் எப்படி அப்போ உருவமே இருந்தது? இப்போ இந்த இவ்வளவு உடுப்பெல்லாம் வந்தும், எத்தனை கட்டடங்கள் வந்தும், ஹீட்டரை போட்டுட்டும் இன்னும் குளிருது என்று சொல்லி அஞ்சாறு சட்டை போட்டு, அஞ்சாறு போர்வை போட்டு சுற்றி கொண்டு படுக்கிறோம். இதெல்லாம் எங்களுடைய மூதாதையர்கள் காலத்திலே இந்த உடுப்பும் இல்லாமல் உடம்பில் இருக்கிற உரோமம் அவர்களுக்கு இந்த குளிரிலிருந்து பாதுகாப்பை கொடுத்தது. அதே உரோமம் வெப்பத்திலிருந்தும் பாதுகாப்பை கொடுத்து அவர்களை உயிரோடு வைத்து அவர்களின் குழந்தைகளாக எங்களை ஆக்கி வைத்தது.
இன்றைக்கு நாங்கள் எத்தனை சயின்ஸில் பூட்டி போட்டு அடைச்சி போட்டு இருந்து ஹீட்டரை போட்டு அஞ்சாறு சட்டை ஒருவை போத்தி வெளியிலேயே வராமல் வேலைக்கு போயிடலாது இந்த குளிருக்கு எப்படி போகிறதுன்னு வராமல் அதுக்கு பிறகு வெக்க வரைக்குள்ளே வேறு மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வேண்டணும். இப்படியெல்லாம் விஞ்ஞானம்ன்றது இதுதான், பறந்து 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 சென்று கொண்டே இருந்து கடைசியில் எந்த அளவுக்கு பறந்து போகிறதுன்னு தெரியாமல் அந்த இடத்துலையே நின்று கொண்டு யோசிக்கிறது. அதுக்கு அதை இல்லை நாங்கள் இதை விட பறந்து போனால் தான் சரியான இலக்கை அடைய முடியும்ன்ட்டு அதை விட பறந்து போய் சிந்திச்சிதறி எந்த முடிவும் கடைசியில் எடுக்க முடியாமல் எங்கே எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் என்றே தெரியாமல் போய்கொண்டிருப்பது தான் விஞ்ஞானம். மெஞ்ஞானம் ஏற்கனவே இருக்கிற விஷயம் உள்நோக்கி எங்களை எங்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த சக்திகளை நோக்கி சென்று கொண்டிருப்பது. இப்போ இது எல்லாத்தையும் ஏன் சொன்னோம்? நாங்கள் எந்த ஒரு பாடத்தை கற்கின போதும் உள்நோக்கி கற்றோம் என்று சொன்னால், எந்த ஒரு சிந்தனையையும் உள்நோக்கி சிந்தித்தோம் என்றால் சரியான முடிவுகள் எங்களுக்கு கிடைக்கும், சரியான விடையை நாங்கள் கண்டுபிடிப்போம். அதனுடைய சக்தி பல மடங்கு பல்லாயிரம் மடங்கு பெரியது விஞ்ஞானத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் முடிவெடுக்கிறத விட. இருந்தாலும் இப்போ மனிதர்கள் அந்த சக்தியை நாங்கள் விலங்குகளுக்கு இருக்கு நாங்கள் இழந்து விட்டோம். அப்போ சின்னன்லேருந்து அப்படித்தான் நாங்கள் வளர்க்கப்பட்டிருக்கிறோம். எங்களோட கல்வி சுற்றாடலினாலே பள்ளிக்கூடங்களால் நர்சரியால் மாண்டிசரியால் பிறகு யூனிவர்சிட்டியால் சுற்றி வர இருக்கும் எங்களோட உறவினர்கள் நண்பர்களால். அப்போ என்னடா அவர்கள் அப்படி அவர்களுடைய மூதாதையர்களினாலே கொஞ்ச காலமாகவே வளர்க்கப்பட்டு கொண்டு வந்ததினாலே ரைட். இப்போ அதே விஞ்ஞானத்தை பாவிச்சு தான் நாங்கள் எண்ண தொடங்க வேண்டியிருக்கு. அதுக்கு பிறகு அதிலேயே நின்று பிடிக்காமல், அதாவது ஒரு கத்தியை நாங்கள் பேசினோம் இதுக்கு முந்தின லெசன்ஸில், கத்தியால் ஆப்பிளை வெட்டி போட்டு கத்தியையே பொக்கெட்டுக்குள்ளே பர்ஸுக்குள்ளே வச்சு கொண்டு தெரிஞ்சால் என்ன ஆகும்? அப்போ கத்தியே ஆப்பிள் வெட்ட பயன்படும்டா முடிஞ்சு போச்சு வெட்டின உடனே. அதுக்கப்புறம் ஆப்பிளை தான் சாப்பிடணும், கத்தியை சாப்பிடக்கூடாது. அது மாதிரி விஞ்ஞானத்தை பயன்படுத்தி கல்வியை கற்க ஆரம்பித்து விட்டு விஞ்ஞானத்தை விடுத்து விஞ்ஞானத்தை நோக்கி எங்களினுடைய சிந்தனையை செலுத்துவதன் மூலம்தான் சரியான கல்வியை நாங்கள் கற்றுத்தேற முடியும். அதன் சக்தி பல மடங்கு பெரியது. இதால் தான் இன்றைக்கும் ஃபஸ்ட் கிளாஸ் அண்டு விஞ்ஞானம் சயின்ஸுக்களால் படித்து சயின்டிஃபிக் மெத்தடுக்களால் ஃபஸ்ட் கிளாஸ் என்று வாங்கி கொண்டவர்கள் வந்து கிளாஸே எடுக்காமல் ரெஃபர்ட் எடுத்து திரும்ப திரும்ப ஃபெயில் விட்டு விட்டு யூனிவர்சிட்டியில் படித்து ஒரு ஒரு டிகிரியை ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கினவர்களுக்கு கீழே வேலை செய்கிறார்கள். எப்போவுமே ஃபஸ்ட் கிளாஸ் எடுத்து மேலே மேலே வந்தவர் ஒரு ஆஃபீஸில் போய் வேலைக்கு சேர்ந்துருவார். மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் தலைவரினுடைய கதையை இதற்கு முன்னர் நாங்கள் சொல்லியிருந்தோம். அப்போ இன்னும் இதுக்கு முன்ன லெசன்ஸில் ஏன்னா அவர் யூனிவர்சிட்டியில் பாடம் ஃபெயில் விட்டு விட்டு படித்தார். அவர் இன்றைக்கு கோடீஸ்வரர், உலகத்தின் மிகப்பெரிய கோடீஸ்வரர். அப்போ அவரோடு சேர்ந்து படித்து ஃபஸ்ட் கிளாஸ் டிஸ்டிங்ஷன் எல்லாம் பாஸ் பண்ணினவர்கள் அவருக்கு கீழே சம்பளம் மாதச்சம்பளம் வாங்குகின்ற ஆஃபீஸர்ஸ் ரைட். இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்றால் சயின்ஸினாலே உண்மையாக உள்ளுக்கு இருந்த ஒரு ஆண்ட சக்தியை திறமையை வெளியில் எடுத்து பார்த்து அளந்து மார்க் புள்ளிகளை போட முடியவில்லை, முடியாது. அப்போ அவர்களுக்கு உள்ளே இருக்கின்ற அந்த மெய்ஞான சக்தி தான் அவர்களை அவர்களின் வாழ்க்கையின் ஒரு காலகட்டத்தில் எப்பொழுது அதனை அவர்கள் உணர்ந்து கொள்கிறார்களோ, எங்களுக்குள்ளே இவ்வளவு ஞானம் இருக்குது, மெய்ஞானம் இறைவனால் படைக்கப்பட்டது, அதனை பயன்படுத்த வழிக்கிட்டோம் என்றால் நாங்கள் கற்றுக்கொண்ட விஞ்ஞானத்தின் ஊடான அந்த டிகிரி டாக்டரேட் பிஹெச்டி எதுவும் சின்னந்தான் என்று ஒரு ஆஃபீஸில் நாங்கள் வேலை செய்யக்க கூட எங்களுடைய மெய்ஞான உணர்வை பயன்படுத்தி நாங்கள் வேலை செய்ய தொடங்குவோம் என்று சொன்னால் மற்ற எவரும் எவ்வளவு உயர்ந்த படிப்பு படித்து எங்களை விட உயர்ந்த பதவிகளிலே இருப்பவர்கள் கூட எங்களுக்கு கிட்டே இருக்க எங்களுடைய பெர்ஃபார்மன்ஸுக்கு திறமைக்கு கிட்டே வர முடியாதவர்களாக இருப்பார்கள். அப்போ இப்போ எண்ணிக்கைகளை நாங்கள் எண்ணி பார்ப்போம். அப்போ சென்ற வாரத்துக்கு தந்த அந்த கேள்விகளை பார்க்கின்ற போது அதில் முதலாவது கேள்விக்கு விடை ஒன்று, ரெண்டாவது கேள்விக்கு ரெண்டு, மூன்றாவதுக்கு மூணு, நாலாவதுக்கு நாலு, அஞ்சாவதுக்கு அஞ்சு விடை. அதுக்காக அடுத்த முறையும் வாங்க வாங்கன்னு போட்டு இந்த முறை என்னென்று செய்திருப்பார். முதலாவதுக்கு அஞ்சு, ரெண்டாவதுக்கு நாலு இப்படி செய்திருப்பாரோ? ரெண்டு கடக ரெண்டு நீங்கள் கேள்வியை வாசிக்காமலே இப்படியெல்லாம் செய்து விட்டுறாதேங்கோ. ஏனென்றா நீங்கள்
எப்படி எப்படி யோசிப்பீங்களோ அதைவிட வித்தியாசமாக யோசிப்பவர் தான் ஒரு சைக்காலஜிஸ்டாக இருப்பார். அப்படினால நீங்கள் ஊகிச்சு பார்த்து ஒரு கேள்விக்கு விடையை செய்யாமல் இப்படியெல்லாம் போன முறை இப்படி இருந்தது இப்போ இப்படித்தான் வரும்னு விடை எழுத போனீங்களா எல்லாமே விளவிட்டுடுவீங்கள். அப்படி சிந்தித்துத்தான் கேள்விகள் எல்லாம் செட் பண்ணப்படும். அப்போ உண்மையான திறமையை பயன்படுத்தி உண்மையான ஹார்ட்வேர்க் அதை திரும்ப திரும்ப செய்து பார்த்து பிளவிட்டு அதிலிருந்து திருந்தி முன்னேறி வரும் நோக்கில் கேள்விகளை படித்து விடையை எழுத நினைக்கும் ஒரு மாணவனாக நீங்கள் இருந்தால் வெற்றியை முதல்ல குறைவாக தான் இருக்கும். ஒன்று தான் சரி வரும், ரெண்டு தான் சரி வரும், முன்னேறி கொண்டு செல்வீர்கள் படிப்படியாக. இல்லை முதல்லையே அஞ்சுக்கு அஞ்சும் சரி எடுத்துடணும் என்று நினைத்தால் குறுக்கு வழியிலே சிந்தித்தால் ஓ இப்படி இருக்குமோ விட அப்படி இருக்குமோன்னு கெஸ் பண்ணி விடையை சொல்ல வழிகிட்டால் முதல்ல அதிகமாக சில வழியில் ஸ்வீப் டிக்கெட் விழுந்த மாதிரி விழக்கூடும். பிறகு செல்ல செல்ல நீங்கள் மார்க்ஸை விட்டுக்கொண்டு குறைஞ்சு கொண்டு போவீங்கள் போக போக பின்னோக்கி. இதுதான் சயின்டிஃபிக் எடியூகேஷனும் ஒரு அதாவது விஞ்ஞான முறையான எடியூகேஷன். விஞ்ஞான முறையான எடியூகேஷன்ன்றது தொடர்ந்தும் இந்த விரிவாக்கங்களை பற்றியே சிந்தித்து கொண்டிருத்தல். ஆனால் மெஞ்ஞானத்தை நோக்கிய எடியூகேஷன் மெத்தட்ன்றது விஞ்ஞான பறந்து தொடங்கி கொஞ்சம் விரித்து 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 கொண்டு போய் படிச்சுட்டு திருப்பி போன இடத்துலேருந்து உள் நோக்கி வர தொடங்கி திரும்ப பழைய நிலைக்கு விட பழைய இருந்த நிலையை விட உள் நோக்கி செல்லுதல், சென்று அந்த உணர்வை உணர்தல், அந்த சுருதி என்ற உணர்வை உணர்தல், லயம் என்கின்ற உணர்வை உணர்தல், இதுதான் ஒரு ஃபிலாசபிக்கல் எடியூகேஷன் சிஸ்டம். ரைட், இப்போ நாங்கள் எண்ணத் தொடங்கி விடுவோம். இது எத்தனை எண்ணிக்கை என்று சொல்லுங்கள் பார்ப்போம். ஒன்றே தான் திரும்ப திரும்ப செய்கிறேன். ஆனால் சுருதி கூடலாம் குறையலாம். இப்போ சுருதியை பற்றி நாங்கள் படிக்கவில்லை, படித்தது அது வேறு செக்ஷன். இது லயத்தை பற்றி படிக்கின்ற விஷயம். எண்ணுக்கே மட்டும்தான் நீங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும், ஃபோக்கஸிங். அங்கே நீங்கள் சுருதி கூடுது குறையுது அது என்ன சுரமாக இருக்கும் இது இப்படியெல்லாம் சிந்திக்கக்கூடாது. இங்கே அப்போ இதெத்தனை, அப்போ இது முதலாவது கேள்வி. இதுக்கு விடைகளை நீங்களே பார்த்துட்டு எழுதி வைத்து கொண்டீங்கண்டா, நோட் பண்ணி வச்சு கொண்டீங்கண்டா, அடுத்த முறை இது வந்து நியோபோட்டில் வராது இந்த முறை. அப்போ இது ஒரு வித்தியாசமாக நீங்களே நோட் எடுத்து வச்சு கொண்டீங்கண்டா விடைகளை அடுத்த முறை லெசனில் நான் சொல்கிற போது சரிபார்த்து கொள்வீர்கள். அப்போ முதலாவது கேள்வியானது எண்ணிக்கை எத்தனைன்றது. ஆனால் எதுக்கு இதைத்தான் என்ன போறீங்க. ரெண்டாவது கேள்வி, கமபதப்ப எனது ரெண்டாவது கேள்வி, கமபதப்ப இது ரெண்டாவது கேள்வி. அப்ப எண்ணிக்கைகள்ன்றது ஆண்டும் இருக்கும், சுரமாகவும் இருக்கும், இப்படி தட்டுறதாகவும் இருக்கும், அப்படியும் இருக்கலாம். மூன்றாவது கேள்வி, அப்போ அது ஸ்லோவாகவும் இருக்கும் ஃபாஸ்டாகவும் இருக்கும். அப்போ மூன்றாவது கேள்வி என்ன, எது மூன்றாவது கேள்வி, எத்தனை எண்ணிக்கை உள்ளுக்கு பாடி இருக்கின்றது, எத்தனை பிரிவுகளை நீங்கள் கண்டீர்கள். மூன்றாவது கேள்வி இப்பொழுது நான்காவது கேள்வி, இது நான்காவது கேள்வி. ரொம்ப ஸ்லோவாகவும் இருக்கும், ரொம்ப ஃபாஸ்டாகவும் இருக்கும், இருந்தாலும் அதில் எண்ணிக்கைகள் உள்ளிக்க இருக்கும். இது எத்தனை என்றது கேள்வி.
ஐந்தாவது கேள்வி. ஐந்தாவது கேள்வி எத்தனை என்றது என்னோட மனது. திரும்ப பாடுகிறேன் ஐந்தாவது கேள்வியே. அவ்வளவுதான். அப்போ இவற்றுக்கு விடைகளை நீங்கள் நியாபோர்ட்டில் வராது, அந்த கோட் ஒன்றும் வராது உங்களுக்கு. நீங்களே நோட் பண்ணி வைத்துக்கொண்டு எத்தனை என்கின்ற விடைக்காக அடுத்த லெசனுக்காக காத்திருங்கள். அடுத்த லெசனில் இதற்குரிய விடை உங்களுக்கு சொல்லப்படும். நீங்கள் சரிபார்த்து கொள்ளலாம், இல்லை மனதுக்குள்ளே நச்சு வச்சுக்கொள்ளுங்க விடைகளை. அடுத்த லெசனில் நீங்கள் இந்த உங்கள் மனதுக்குள்ள நச்சு வச்ச விடைகளை சரிபார்த்து கொள்ளலாம். ஆகவே அடுத்த லெசனில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் நன்றிகள் கூறி வணக்கங்களுடன் விடைபெறுவது உங்கள் டாக்டர் தர்ஷனன்.